అమృత్యుసర్వదృక్సింహా సందాతా సంధిమాన్ స్థిరః అజో దుర్మర్షణ సాసా విశుదాత్మా సురారిహా. అమృత్యు மரணம் என்றது மரணம், சகஜ மரணம். எல்லாருக்குமே வந்து மரணம்ன்றது வந்து இருக்கும். அந்த சகஜ மரணம் அப்படின்னா சகஜமாக திடுதப்புன்னு பேசிகிட்டே இருப்பாங்க, திடுதப்புன்னு இறந்துருவாங்க. சில பேர் வந்து மரணத்துக்கு காரணம் இருக்கும். மரணத்துக்கு காரணம் அப்படின்னா என்னது, தற்கொலை பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போவாங்க. சில பேர் வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இறந்து போவாங்க. இதெல்லாம் வந்து மரணத்துக்கு வேண்டிய காரணம். அது ரெண்டுமே இவருக்கு வந்து கிடையவே கிடையாது. சர்வத்ருக்கு அப்படின்னா அவருடைய ஞானத்தினால பிராணிகள் என்ன செயல்கள் செய்கிறாங்கன்றத வந்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு. சிம்ஹா அப்படின்னா சிம்ஹம், சிம்ஹம் போல இருக்காரு. சந்தாதா, நம்ம செய்கிற செயல்கள் வந்து கர்ம பலத்தை வந்து அவர் வந்து ஜோடிச்சுட்டே இருப்பார். அப்படின்னா வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்டில் பணம் போட்டோம்னா அது வந்து பணம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போட அது வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். பணம் வந்து சேர்த்து வச்சிட்ருப்போம். அதே போல் நம்ம வந்து எவ்வளோ குளவு நம்ம வந்து புண்ணியத்தை வந்து நம்ம வந்து எவ்வளோ குளவு நல்லது செய்கிறோமோ நமக்கு வந்து புண்ணியம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். வந்து ஸ்திரஹா, சதா ஏக ரூபத்தில் இருக்கிறவர். சந்திமான், பக்தர்களோட இருக்கிறவர். எப்பயுமே வந்து பக்தர்களோட இருக்கிறார் அவர் வந்து. அஜஹா, அவருக்கு வந்து பொறப்புன்றது வந்து கிடையவே கிடையாது. துர்மர்ஷனா, அசுரர்களை வந்து அவரை வந்து அவரால் தாங்கிக்கொள்ள சக்தி கிடையாது. அப்படின்னா அசுரர்களை வந்து தாங்க மாட்டார், அவங்கள வந்து சம்ஹாரம் தான் பண்ணுவார். சாஸ்தா விஸ்வாத்மா அப்படின்னா நம்ம யார் பக்தர்கள் வந்து ரொம்ப நமக்கு வந்து கேட்குற கடவுள்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ, அது நல்ல காரியத்துக்காக நம்ம கோரிக்கை வச்சுருக்கோமோ, அது வந்து சிரவணம் பண்ணி, அப்படின்னா சிரவணம் அப்படின்னா காதில் கேட்டு நமக்கு வேண்டிய வரத்தை வந்து அவர் வந்து கொடுக்குறவர். சுராரிஹா, தேவர்களை சத்ருக்களை வந்து நாசனம் செய்கிறவர். தேவர்களோட சத்ருக்கள் யார், இந்த ராட்சசர்கள். இந்த ராட்சசர்களை எல்லாரையுமே வந்து சம்ஹாரம் பண்ணுறவர்.